இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன அறிக்கை மாதிரி. பிள்ளைகள் இருக்கான்னு பார்த்துருவோமா? நான் அதே விஜய். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த மக்கள் நீதி மையம் தப்புங்க. என்ன பிள்ளை இருக்கு? மக்கள் நீதி மையம் சுடுகாட்டில் பிணம் இருக்கு. பிணத்துக்கு பிணத்துக்குதான் மையம் இருக்கு. மார்ச் ஒரியில கூட பிணவரையில கூட சொல்லுவாங்க பார்த்தே, அந்த மையத்தை தூக்கி வண்டியில் எடுத்துக்கலாம். தலைமைச் செயலகம் இச்சு போடாமல் வச்சிருக்காங்க. எங்கே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய வழிகாட்டு பலகை. அந்த பெரிய வழிகாட்டு பலகையில தலைமைச் செயலகம் இச்சு போடாமல் இருக்காங்க. நான் எடுத்து போட்டிருக்கேன், இன்னும் போடலை. ஏன் தலைமைச் செயலகம் இச்சு வரணும்? நீங்க தொடர்ச்சியா காணொலிகள் வெளியிட்டே இருக்கிறீங்க, அதுக்கு மாற்றம் நடந்து கொண்டே இருக்குல்ல. இப்போ இது இந்த மாற்றம் முடிவுல ஒரு வெற்றியை போய் அடையும் நீங்க நினைக்கிறீங்களா? நான் மேடையில இருந்துகிட்டு தமிழ் வாழ்க்கை தமிழ் உலகம் முழங்கலையே இறங்கிட்டேன்ல, வந்து பாருங்க, வந்து பேசுங்க. எங்க ஏன் தப்பு போடுறீங்கன்னு கேட்கிறோம்ல, அதுக்கு விடை காணுங்க, விடை சொல்லுங்க. பிளாஸ்டிக் பொருளை ஒழிப்போம், அங்க மேடையில் பேசக்கூடாது. எங்கெங்கெல்லாம் பிளாஸ்டிக் பொருள், மூன்றாம் வகுப்பில் இருந்து 12வது வகுப்பு இருக்கக்கூடிய தமிழ் பாடத்தில் கூடிய இலக்கணங்களை மட்டும் நீங்கள் வாங்கி வைத்து படித்தீர்கள் என்றால் நீங்கள் தான் தமிழ் ஞானி. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஒரு வாரத்தில் படித்தா ஒரு வாரத்தில் தமிழ் ஞானி ஆயிடலாம். குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம், மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார், அணி திரண்டு வாருங்கள். ரெட் நூலர்களுக்கு வணக்கம். நான் ஜெட்ஜனோ. தமிழ் மக்களுக்கும் தமிழர்களுக்குமே என்றைக்குமே தமிழ் மேலே ஒரு பற்றும் ஒரு பேர் ஆனந்தமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ காலம் மாற மாற சில விஷயங்கள் நமக்கு தெரியாமலே தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த தப்பையெல்லாம் கரெக்டாக சுட்டி காட்டி அந்த வீடியோ மூலமாக பல விஷயங்களை மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு தமிழ் ஆசிரியர் கதிரவன் அவர்கள். சார் வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா எப்படி இருக்கிறீங்க? ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். சொல்லி ஒரு கட்சி பெயரே மாத்திருக்காங்க, நீங்க பாத்தீங்களா? அது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அந்த பெயரையே மாத்திட்டாங்க. சோ உங்களுடைய காணொலி தான் முதல் காலொலியா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன அறிக்கை மாதிரி. அதுல ஏதாச்சும் பிள்ளைகள் இருக்கான்னு பாத்துருவோமா? கண்டிப்பா பாத்துருவோமே. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான். அற்புதமா உறுதிமொழி எடுத்திருக்கிறாங்க. இது பிழைகள் இருக்கிறதா என்பதை பார்த்து விடுவோம். சரிங்களா? தமிழக வெற்றி கழக தோழர்களின் உறுதிமொழி, நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். யார் சொல்கிறார்? விஜய். நடிகர் விஜய் சொல்கிறார். நடிகர் விஜயாக நீங்கள் பாவித்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? இப்போ நான் அதே விஜய். நீங்கள் தான் தளபதி. இப்போ நான் ஐயா இல்லை, நான் தான் நடிகர் விஜய். அவ்வளோ. நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நலச் சேவகராக கடமையாற்றுவேன் என்று உறுதியளிக்கின்றேன். ஜாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உடமாற உறுதியளிக்கின்றேன். எப்படிங்கய்யா? அற்புதமா இருக்கு. ஒரு பிழை இல்லைங்கய்யா. எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் அப்போ? நல்லா மாறிட்டாங்க, நல்லா மாற்றி எழுதியிருக்கிறார்கள். ஒரு ஒற்றுப்பிழை இல்லை, எல்லாம் சரியாக இருக்கின்றன. அற்புதமான சொற்கள் அமைப்போடு இந்த உறுதிமொழி அற்புதமாக அமைந்திருக்கிறது. இல்லை, நீங்க பேசும்போது நீங்க பேசுனத அப்படியே விஜய் பேசுனதா நான் பாக்குறேன். இதே ஒரு துணியோடைய இதே ஒரு ஸ்டைலோட ஒரு பேசினார்னா ஜெயித்துருவார் போல. 26ல அவர் பேசுவாருங்க. அவர் எத்தனையோ திரைப்படங்களில் நல்ல நல்ல வசனங்களை அவருடைய பாணியில் அவருடைய நடையில் அவருடைய தீர வீர திறம்பாட்டோட அற்புதமாக பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் என்ன அவர் வந்து இதை அப்படி சொன்னாரா? நல்லா இருக்கு.
சரிங்களா? அதனால் வந்து தமிழக வெற்றிக்கழக தோழர்களின் உறுதிமொழி வந்து மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. இதில் எந்த பிழையுமே கிடையாது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாங்க, உண்மையாகவே மனதார வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்கள் நீதி மையம் இருக்குங்களே, தப்புங்க. என்ன பிழை இருக்கு? மக்கள் நீதி மையம் போடக்கூடாது. மக்கள் நீதி மையம் தான் போடணும், மை போட்டு போடணும். ஏன் அப்படின்னா, மையம் போட்டோம்னா என்ன தெரியுமா பொருள், சுடுகாட்டில் இருக்க சுடுகாட்டில் பிணம் இருக்குது பார்த்தீங்களா, பிணத்துக்கு தான் மையம் என்று பெயர். மயானத்திற்கு பிணம் இருக்குல்ல, அதுக்கு தான் மையம் என்று பெயர். மார்ச் ஊரியில் கூட பிணவரையில் கூட சொல்லுவாங்க பார்த்துட்டு, அந்த மையத்தை தூக்கி வண்டியில் எடுத்துக்கலாமா, இப்போ பிணத்தை தூக்கி வண்டியில் எடுத்துக்கலாம். இப்போ மக்கள் நீதி மையம் என்பது, மையம் என்பதுதான் அருமையான தமிழ் சொல். மையம் என்றால் நடுவில், மையம் என்றால் ஒரு அமைப்பு. மக்கள் நீதி மையம் என்பதில் எனக்கு இன்னும் உடன்பாடு இல்லை. மக்கள் நீதி ம இஎம் போடக்கூடாது. மையம் என்பதற்கு பொருள் கிடையாது, ஆனால் மையம் என்பதற்கு பொருள் இருக்கிறது. மை என்றால் அழகு என்று பொருள் போடும். மை என்றால் மை தீட்டக்கூடிய ஒப்பனை பொருள்களில் வரக்கூடிய மை. பேனாவில் எழுது கொள்ள மை போடுறீங்களே அந்த மை. அப்போ மை என்பதற்கு அற்புதமான தமிழ் சொல் இருக்கிறது, மை கூட்டல் அம் மையம். மை கூட்டல் அம் மையம். ஏன் அம் யா வந்துச்சு? மை கூட்டல் அம் மையம். ஏன் ஏன் யா வந்துச்சு? மயில என்ன எழுத்திருக்கு? மயில் என்ன மைய பிரிச்சா என்ன வரும்? இம் ஐ. இம் கூட்டல் ஐ. ஐகிற என்ன எழுத்து? உயர் எழுத்து. அப்ப இ ஐ வழி எவ்வும் என்ற விதிப்படி மை கூட்டல் ஆ மை கூட்டல் அம் அப்படி இருக்குல்ல, அதில் வரும்போது ஈஏ ஐ வழி அவ அப்படிங்கும் போது அந்த உயிரெழுத்தும் ஆங்கிட்டு சொல் ஐ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்தும் ஆ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்தும் சேர்வதற்கு யகர உடம்படுமை வரும். அப்போ யகர உடம்படுமை வந்துச்சுன்னா மையம்னு வரும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா, ஆனால் ம ஈயத்தில் இல்லை பாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் நீதி மையம் என்று போட்டால் தான் மிகச்சிறப்பாக இருக்கும். சகலகலா வல்லவனாக இருக்கக்கூடியவர் கமலஹாசன் ஐயா, அண்ணன் கமலஹாசன் அவர்கள் இதை அவர்கள் மக்கள் நீதி மையம் என்று அவர் மாற்றிக்கொண்டால் மிகச்சிறப்பாக இருக்கும். நான் சந்தோஷப்படும். கண்டிப்பாங்க ஐயா, நான் மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா தமிழுக்கு செய்யக்கூடிய தொண்டு அல்லவா. ஏன்னா அவர் மிகச்சிறந்த தமிழ் நெறியாளர், தமிழ் புலமையாளர். அவர் இதை கண்டிப்பாக மாற்றுவார் நான் நினைக்கிறேன். இந்த காணொலி அவருக்கு சென்றடையும் நான் வேண்டிக்கிறேன். ஏனென்றால் மக்கள் நீதி மையம் மாயம் போட வேண்டாம், மையம் போட்டாலே மிகச்சிறப்பாக இருக்கும், அதுதான் நல்லதும் கூட. கண்டிப்பாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக காணொலிகள் வெளிக்கிட்டே இருக்கிறீங்க, அதற்கு மாற்றம் நடந்து கொண்டே இருக்குல்ல. ஆமாம், இப்போது இது இந்த மாற்றம் முடிவில் ஒரு வெற்றியை போய் அடையும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னொன்று, இப்போ உங்களை பார்க்கும்போது நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து தமிழ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? உங்களை மாதிரி ஆட்கள் எத்தனை பேர் இங்கே இறங்கி வரணும்? கண்டிப்பாக ஐயா, கண்டிப்பாக. எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கிறது ஐயா, இனி விடமாட்டோம் ஐயா, இனி விடக்கூடாது, இறங்கிடணும். அதாவது சுற்றுப்புற சூழலை பற்றி மேடையில் பேசக்கூடாது ஐயா. ரோட்டில் இருக்க சாலையில் இருக்க ஒரு குப்பை எடுத்து குப்பையில் போடணும். பிளாஸ்டிக் பொருளை ஒழிப்போம் அங்கே மேடையில் பேசக்கூடாது. எங்கெங்கெல்லாம் பிளாஸ்டிக் பொருள் இருக்கோ அதெல்லாம் சேகரித்து அதற்கான இடத்துல ஒதுக்கணும். மேடையில் பேசுவது என்பது வேறு, நாம் களத்தில் இறங்கி வேலை செய்வது வேறு. நான் மேடையில் இருந்துக்கிட்டு தமிழ் வாழ்க தமிழ் உலகம் முழங்கலையே, இறங்கிட்டேன்ல, வந்து பாருங்க, வந்து பேசுங்க, எங்கே ஏன் தப்பு போடுறீங்கன்னு கேட்குறோம்ல, அதுக்கு விடை காணுங்க, விடை சொல்லுங்க. அன்றைக்கு ஒரு நாள் ஒரு பதாகையில் மகராசிகைன்னு போடுறதுக்கு பதிலாக மகாசிகைன்னு போட்டிருந்தாங்க, அதில் சுட்டி காட்டுனே தப்பா இல்லையே? அப்போ மகராசிந்தான வரணும், மகாசிகைன்னு வரக்கூடாதுல்ல. இந்த மாதிரி ஏகப்பட்டது. இப்போ காலனி அப்படி போட்டிருக்காங்க, நெசவாளர் காலனின்னு போட்டிருக்காங்க, நெசவாளர் காலனிக்கு மூடு சொல்லி நீ போட்டிருந்தாங்க, தன்னகர நீ போட்டிருந்தாங்க. இது சுட்டி காட்டு தப்பா? தன்னகர நீ போடக்கூடாது, ரன்னகர நீ தான் போடணும். தன்னகர நீ போட்டால் செருப்புங்கிற பொருளை குறிக்கும், மிதியடிங்கிற பொருளை குறிக்கும். அப்போ நெசவாளர் செருப்பிடமாக வரும் இல்லைங்களே, இதெல்லாம் சுட்டி காட்டுறோம்ல. ஏன் மதுரை கண், மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு எது எதிரில் இருக்கக்கூடிய ஒரு போட இது பொது வழி அல்லன்னு போட்டிருக்காங்களே, தப்புல? அப்போ தப்பு தப்பாக எழுதுவாங்களா? அதை பார்த்துக்கிட்டு மேடையில் பேசினா போதுமா? களத்தில் இறங்கி நான் வேலை செய்கிறேன். இது பொது வழி அல்ல, போடக்கூடாது. இது பொது வழி அன்று போடணும், இது பொது வழி அன்றும் போடணும்.
ஏன் இது பொது வழி அன்று, ஏன் அன்றுன்னு வரணும் தெரியுமா? எதெல்லாம் ஒருமையா இருக்கோ அது பூரா அன்று, எது பூரா பண்மையா இருக்கோ அது பூரா அல்ல. இது பொது வழி அன்று வரணும். ஆனா என்ன போட்டிருந்தாங்க, பொது வழி அல்லன்னு போட்டிருந்தாங்க. எப்படி போட்டுருக்குமா, இவை பொது வழிகள் அல்ல. அப்ப இவைங்கிறது பண்மை, பொது வழிகள்ங்கிறது பண்மை, அப்ப அல்லங்கிறது சரி. ஆனா இது பொது வழி ஒருமை அன்றுதான் வரணும். அப்ப இதையெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை, சின்ன சின்ன செய்திகளை, சின்ன சின்ன கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக மொழி அறிவு ஏற்படும். அவ்வளவுதான், கண்டிப்பாக மொழி அறிவு வந்துருச்சுன்னா எல்லாரும் சிறப்புங்க. தமிழை படி, ஒன்றாவது வகுப்புல இருந்து ஐந்தாவது வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு வள்ளின மிக இடம் மிக இடம் சொல்லிக் கொடுங்க. அதுதான் ஏன் பிழை வர்றான் தெரியுமா, அங்கே எங்க போடுறன்னு தெரியல அவருக்கு. இப்போ தலைமைச் செயலகம்னு எச்சு போடாம வச்சிருக்காங்க. எங்கே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய வழிகாட்டு பலகை. அந்த பெரிய வழிகாட்டு பலகையில் தலைமைச் செயலகம் இச்சு போடாமல் இருக்காங்க. நான் எடுத்து போட்டிருக்கேன், இன்னும் போடலை. ஏன் தலைமைச் செயலகம் இச்சு வரணும்? தலைமை கூட்டல் செயலகம், தலைமைச் செயலகம் மை விகுதி வருது பார்த்தீங்களா, மை இருக்கு பார்த்தீங்களா, இம்மு கூட்டல் ஐ. தலைமைங்கிறது நிலைமொழி, செயலகம்ங்கிறது வறுமொழி. வறுமொழியும் நிலைமொழியும் வறுமொழியும் சேருவதற்கு அந்த ஐங்கிறது வருது. அந்த நிலைமொழியில் ஐ வந்தால் வறுமொழியில் காசாத்த பெண் சொல்லக்கூடிய நான்கு எழுத்துக்கள் ஏதேனும் ஒரு எழுத்து வந்துச்சுனா கண்டிப்பாக ஒற்று எழுத்து வரும். இந்த மாதிரி ஒற்று இட்டு மெய்யெழுத்து இட்டு வழி எழுத்துக்கெல்லாம் இட்டு அவர் எழுதினார்கள் என்றால் தமிழ் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். தமிழன் என்று சொல்லாடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொன்னால் மட்டும் போதாது. என்ன செய்யணும், தமிழ் மொழியை படிக்கணும். எல்லோரும் படிங்க, கண்டிப்பாக படிக்கணும். தமிழ் மொழியை படிச்சிட்டோம்னா போதும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு செய்ய சொல்லிடுறோம் உங்களுக்கு. நீ தமிழ்ல ஞானி ஆகணுமா? ஆமா ஆகணுமா, ஆசையா தான் இருக்கு. ஒண்ணுமே இல்லை. நான்காம் வகுப்பு புத்தகம் இருக்குல்ல தமிழ் புத்தகம், அதுல இருந்து ஆரம்பிச்சு பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகம் இருக்குல்ல, அது வரைக்கும் இலக்கணத்தை மட்டும் படி. அதில் இருக்கக்கூடிய இலக்கணங்களை மட்டும் நீங்கள் படித்து விட்டால் நீங்க தான் ஞானி. வேற எங்கேயும் போக வேண்டாம். தொல்காப்பியம் படிக்க வேண்டாம், நன்னூல் படிக்க வேண்டாம், பொறுப்பொருள் வெண்பாம்பளை படிக்க வேண்டாம், அகப்பொருள் படிக்க வேண்டாம், அகநானூர் படிக்க வேண்டாம், புறநானூர் பத்து பாட்டு எட்டு தொகை பதினொன்று கீழ்கள் எதுவும் படிக்க வேண்டாம். நீங்கள் நான்காம் வகுப்பிலிருந்து, ஏன் மூன்றாம் வகுப்பிலிருந்தே, மூன்றாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு இருக்கக்கூடிய தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய இலக்கணங்களை மட்டும் நீங்கள் வாங்கி வைத்து படித்தீர்கள் என்றால் நீங்கள் தான் தமிழ் ஞானி. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஒரு வாரத்தில் படித்தா ஒரு வாரத்தில் தமிழ் ஞானி ஆகிடலாம். கண்டிப்பாக கண்டிப்பாங்கய்யா. இப்போ ஒன்றும் இல்லையா, ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு இருக்கக்கூடிய இலக்கணங்களத்தையும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்குறாங்க. இதைத்தையும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வீட்டில் கரும்பலகை போட்டு டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அந்த இலக்கணத்தை வரும், பரீட்சைக்கு வரும். எந்த இலக்கணம் வரும், எந்த கேள்விகளும் சொல்லிவிடுவேன். அதெல்லாம் தெரியும்ல, எந்த கேள்வி கேட்போம், எப்படி கேட்பாங்க, எப்படி முழுக்கமாக கேட்பாங்க தெரியும்ல. தமிழ் படித்தா வேலை கிடைக்காதெல்லாம் யார் நினைக்காது. எத்திசை செயலிலும் அத்திசை சோறு, யார் ஔவையார் சொன்னாங்க. தமிழ் படித்தவனுக்கு கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அது தமிழ் படித்தவனுக்கு கன்ற தமிழ் படித்தவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால் வந்து தமிழ் என்பது நம்முடைய உயிராக நினைக்க வேண்டும். தமிழுக்கும் அமுதென்று பேர், இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்ந்தான் ஔவையார் சொன்னார்ல. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் தமிழை கண்டிப்பாக உயிராக பாவிக்க வேண்டும், உயிராக நேசிக்க வேண்டும். அறியாமையெல்லாம் வேண்டாம், அறியாமை என்று சொல்லக்கூடிய நிலையிலிருந்து மாறி நாம் என்ன செய்யணும், ஆழ்ந்த புலமையாக இருக்க வேண்டும் என்றால் தமிழை நேசித்தாலே போதுமா. நிச்சயமாக ஐயா, இவ்வளவு நேரம் பல விஷயங்களை எங்க கூட சொன்னதுக்காக பிறந்தவரும் நன்றிங்க ஐயா. நன்றிங்க. குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம். மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார், அணி திரண்டு வாருங்கள்.